எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை வேலைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எப்போ வரப்போகுது, இந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து எப்படி இருக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, இது அரசு வேலையா, சேலரி எவ்வளவு கிடைக்கும் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேயே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இதை ரிசல்ட் வந்து எஸ்எம்எஸ் மூலமாக வரப்போதா இல்லை மெயில் மூலமாக வரப்போதா, இந்த மாதிரி எல்லா தகவலையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த கேள்விகள் எல்லாத்தையுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லா கேட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைச்சி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு, இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நம்முடைய ஒரே சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட வேண்டியதாக, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்து அப்டேட் உங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுக்குமே சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஐ ரெக்வஸ்ட்டை கேட்குற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடை அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னா, அதாவது கம்மிங் மண்டே இந்த வீக், அதாவது மார்ச் மாதம் 3வது வாரம் இல்லை 4வது வாரம் கன்ஃபார்மாக வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நமக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட் படி, ஓகேங்களா? அது ரேஷன் கடை ரிசல்ட் வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்போ தான் வரும். ஸோ இதுக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் வந்து 10th 12th தான் முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்கள் டிகிரி இப்படி போடுவோம், அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர் டிகிரி அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி இது வந்து அரசு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது வந்து அரசு வேலை கிடையாது, ஒரு பகுதி நேர வேலை மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படுற ஒரு ஜாப்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேலரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு 12,000 இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 500 600 ஏற்றுவாங்க. இவ்வளோ தான் இவ்வளோ இன்க்ரிமெண்ட்டே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி நான் அப்டேட்டு. ரிசல்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து மார்ச் மாதம் 3வது வாரம், அதாவது இந்த மாதம் வந்து கம்மிங் மண்டே வருது இல்லையா, அந்த வாரம் கண்டிப்பாக ரிசல்ட் வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்குறது. எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் ஒன் செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எழுதி ஆல் ஆப்ஷனில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள். வெல்கம்.